ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏலாம் சுவை. இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சியில் இருக்கிற லைமன் லெமன் இந்தியன் கிரில் ரெஸ்டாரண்ட்டை ஒரு விசிட் அடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வச்சுருக்கிறது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப பாப்புலரான டியூக் யூனிவர்சிட்டி துர்ஹாம், அது பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்குது, நல்ல கலர்ஃபுல், நல்ல லைவ்லியாக இருக்குது. கிறிஸ்மஸ்னால அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, அதுவும் ரியல் ட்ரீ தான். ஸோ சீட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா லைம் அண்ட் லெமன் கலரில் இருக்கும், க்ரீன் அண்ட் எல்லோ கலரில். ஸோ இதுதான் வந்து ஒரு லுக். அப்புறம் கிறிஸ்மஸ்னால அவங்க வச்சுருக்க டிஸ்பிளே பீசஸ் இது. அங்கே போய்ட்டு நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறதையும் பார்த்துடலாம். இது வந்து மெது வடை, உளுந்த வடை. ஸோ அதோட சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற தண்ணி வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் கொடுப்பாங்க, நல்லா ஃபில்டர்டு வாட்டர். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி வந்து, நல்லா வந்து பார்க்க வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது கடை உள்ளே வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், இது வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ரெகுலர் கோபி மஞ்சூரியனாக இருந்தால் கூட அந்த சாஸு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இது வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, ஆனால் இது வந்து போன் உள்ள சுக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ லைமன் லெமனுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் லைமும் லெமனும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாக்டெயில் குடித்தோம். சுக்கா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது, தனியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து தந்தூரி சால்மன், இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உள்ளே நல்ல சாஃப்ட் ஜூஸியாக இருந்துச்சு. இது வந்து தவா சிக்கன், கிட்ஸ்க்காக அந்த மாதிரி வாங்கினோம். கொஞ்சம் மைல்டு ஸ்பைஸோடு இருக்கும், நிறைய சின்ன வெங்காயம் போட்டு, ஜஸ்ட் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக் ஃப்ரை, நல்லா மசாலா போட்டு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக இதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலாவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். இங்கே வந்து மட்டன் எங்கே கோட் எங்கே வாங்குறாங்கன்னா ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வரதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மட்டன் தான் இங்கே வந்து எல்லாருமே வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப், தந்தூரி ஷ்ரிம்ப், இது வந்து பசங்களில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தயிர் சாதம், நல்ல குலைவா, நல்ல வந்து ஒரு புளி ரொம்ப புளிக்காமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, ரெகுலர் சைஸ் இல்லாமல் நல்லா ஃபேமிலி தோசைன்ற மாதிரி பெருசாக இருந்தது, நல்ல பெரிய தோசை. இது வந்து தோசை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இதான் வந்து பஃபே ஏரியா. ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து பஃபேஸ் இருக்குது ஆஃப்டர்நூன் தான். அதுக்கப்புறம் கிச்சன், ஸோ இதுதான் பஃபே. நிறைய வெஜ் ரெசிபீஸும் அதுக்கப்புறம் நிறைய நான்வெஜ்ஜஸும் இருந்தது. நான், தோசை, அதுக்கப்புறம் சிக்கன் 65, வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் இருந்தது, பிரியாணி இருந்தது. அதுக்கு கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கலர் சாய்ஸஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. லைமன் லெமன் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி லைம் கலரில் சேரும், அதாவது லெமன்லேயும் சேர்ஸ் அந்த சீட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்சி வந்தீங்கன்னா லைமன் லெமன் இந்தியன் கிரில்ல வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு சொல்லிக்கலாம் இந்த வாட்டர் பாட்டில்ஸ். ஏன்னா நிறைய ஹீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது இந்த கிஃப்ட்டை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் www.elamsuvai.com விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.